நாம சைலண்டா சங்க இருக்கிறாள்னு அவனுக்கு தெரியாது இல்ல. சரி சரி, அதெல்லாம் பேசுறது இப்ப டைம் இல்ல. அப்புறம் கூப்பிடுறேன். யோ, உங்ககிட்ட நான் எத்தனை வாட்டி சொல்லியிருக்கேன் அண்ணேன்னு கூப்பிடாத, சாருன்னு கூப்பிடணும்னு. சார், என் வேலை விஷயம். கருப்புசாமி சார், உனக்கு உன் பொண்ணு தான் முக்கியம், எனக்கு என் பிஸ்னஸ் தான் முக்கியம். அது இல்லாமல் உனக்கு சம்பளம் அதிகமாக தான் கொடுக்குறேன், ஆனால் நீ எப்போ அதுதான் வேலைக்கு வந்துட்டு போகிற? சார், இனிமேல் நான் கரெக்டாக வேலைக்கு வந்துடுறேன் சார். இதையே நீ 20 வாட்டி சொல்லிட்ட. உன் பொண்ணு ட்ரீட்மெண்ட் முடிஞ்சு அவ எழுந்து நடக்கட்டும், அப்புறமா பார்த்துக்கலாம். அது இல்லாமல் எனக்கு பிஸ்னஸ் கொஞ்சம் டல்லு, அப்புறம் பார்ப்போம். டேய், நான் தான் சொன்னல திரும்ப திரும்ப கூப்பிட்டு வைடா போன. ஹலோ ஹலோ, காலையில் எந்திரிச்சு கடன் வாங்குறதுக்குன்னே வெளியில் வருது, நெக்கமாக இருக்கு சார். நீ ஏன் நாங்கள் கொடுக்குற காசை கடனாக நினைக்கிற? கடமையாக நினச்சிக்கோ, நாங்கள் உன் பொண்ணுக்கு செய்ய வேண்டிய பொறுப்பு இருக்குப்பா. என்ன இருந்தாலும் நான் வேலை செஞ்சு சம்பாரிச்சாதானே என் கையில் 4 காசு நிற்கும். கருப்புசாமி, நீ பார்த்த வேலைக்கு தான் ஒரு பையனை போட்டாங்க, உன்னாலே முன்ன மாதிரி எல்லா வேலையும் பார்க்க முடியாது. நான் செட்டியார்கிட்ட சொல்லியிருக்கேன், ஏதாவது ஒரு வேலையை சீக்கிரம் ரெடி பண்ணுவோம், நீ பாப்பாவை ரெடி பண்ணுறதுக்கு வழியை பாரு. ஐயா இல்லைப்பா, சீக்கிரமாக நடக்க வைக்கிறதுக்கு வழியை பாருன்னு சொன்னேன். சரிங்க, நல்ல நான் வரேன்.
என்னமா இங்க என்ன தவிர அப்பா நிறுத்து 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 நிறுத்துப்பா பா துணி தைக்க கொடுத்துருந்தேன் காசு கொடுப்பா எவ்வளவுமா துணி தைக்கிறதுக்கு 450 எனக்கு ஒரு 50 500 பை திவ்யா சீக்கிரம் வந்துருமா வந்துடும்பா சரி சரி வீட்டுக்கு போலாம்